ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன் உங்கள் டேங்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லி. ஸோ அதுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோஸில் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சப்பஸ் கோயம்புத்தூர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது இவரோட பிளான்டட் டேங்க். ஸோ இந்த பிளான்டட் டேங்க் ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எதுவுமே சீப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பிளான்டட் டேங்க்கில் சப்ஸ்ட்ரேட்லேருந்து ஃபில்டர், லைட் எல்லாமே முக்கியம். ஸோ அப்போ தான் அந்த பிளான்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகும். ஸோ நம்ம எது சீப்பாக எடுக்கணும்னு முடிவு பண்ணாலும் பிளான்டட் டேங்கோட லைஃப் டைம் ரொம்ப நாள் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீப் பட்ஜெட்டில் டேங்க் செட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச், ஃபில்டர், மோட்டர், டேங்க் இது மூணு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப காசு கம்மியாக தான் வரும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலே தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் ஏதாச்சும் ஆறு அந்த மாதிரி இருந்தால் நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேங்க்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாஷா ப்ரோ சேலம்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஹைபேக் அரவுனா, அது என்கிட்ட இருந்தால் வாங்கினாரு. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவர் ஃப்ளவரான் வச்சுருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹெட் ஃபுல்லாக பேர்ல்ஸாக இருக்குது, ஷோ குவாலிட்டின்னு சொன்னார். ஸோ ஃப்ளவரான் பொறுத்தவரையும் என்னென்னா நம்ம ஹீட்டர் கன்ஃபார்ம் வேணும், ஹீட்டர் கம்பல்சரி. நான் ஃப்ளவரான் ஹீட்டர் வைக்காம தான் என்னோடய ஃப்ளவரான் செத்துருச்சு. ஸோ நீங்கள் ஃப்ளவரான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கூட ஹீட்டர் வாங்கிக்கோங்க. சுரேந்திரன் ப்ரோ விழுப்புரம்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ளவரான் டேங்க்ஸ். ஸோ ஃப்ளவரானுக்கு வந்து மினிமம் சைஸ் டேங்க் என்ன வைக்கலான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஃப்ளவரான் வளர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ளவரானுக்கு மினிமம் சைஸ் 2 to 2.5 feet வரை வைக்கலாம் நீங்கள். ஃப்ளவரானுக்கு ஹெட்டு வந்து பெருசாக வளர்றதுனால அதுக்கு ஹைட் ரொம்ப முக்கியம், டேங்க்கோட ஹைட் கொஞ்சம் நிறையா வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளவரான் ப்ரீடிங் பேர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு சஞ்சய் கோயம்புத்தூர்லேருந்து சென்ட் பண்ணார் அவரோட கோல்டு ஃபிஷ் டேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்காரு. நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு 3 feet டேங்க் இல்லாமல் இன்டர்னல் ஃபில்டர் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இன்டர்னல் ஃபில்டர் இப்போ வளர்த்து எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, அது ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். அது நம்ம நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதில்ல. அக்வாரியமில் போய் ஃபில்டர்னு கேட்டாலே இதை தூக்கி கொடுத்துருவாங்க. 3 feet டேங்க் இல்லாமல் நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர் வாங்கவே வாங்காதீங்க. ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கும். இது கிருஷ்ணா ப்ரோ கோயம்புத்தூர்லேருந்து சென்ட் பண்ணார். ஸோ இது அவரோட ஃப்ளவரான் டேங்க். ஸோ ஃப்ளவரான் வளர்த்துறதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஃப்ளவரான். நீங்கள் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் வளர்த்தவே தேவையில்லை, ஒரு ஃப்ளவரான் வாங்கி வளர்த்தலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதே நம்ம ரொம்ப பழகிட்டோம்னா அதோடய ஹெட்டை தொடர்றக்கு அது அலோவ் பண்ணும். ஸோ ஃப்ளவரானுக்கு மஸ்ட்டு ஹீட்டர் மட்டும்தான், மற்றபடி நீங்கள் நார்மலாக ஒரு குட் ஃபில்ட்ரேஷன் அப்புறம் ஒரு 2 to 2.5 feet டேங்க் மினிமம் வச்சா போதும். நெக்ஸ்ட் அவரோட செமி பிளான்டட் டேங்க். ஸோ இதில் டிஸ்கஸ் வளர்த்துறாரு. டிஸ்கஸ் வளர்த்துறதுக்கு கண்டிப்பாக ஹெவி ஃபில்ட்ரேஷன் வேணும். ஸோ டிஸ்கஸ் ரொம்ப காமான ஃபிஷ், மெயின்டெனன்ஸ் அதிகம், டேங்க் இருக்க இடத்துல நிறையா மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, டேங்க் வைப்ரேஷன் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களோட ஃபிஷ் டேங்க்கோ என்னோடய சேனலில் காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலகிராம் லிங்க், அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் எதில் வேணாலும் ஷேர் பண்ணலாம், அதை நான் என்னோடய வீடியோஸில் போடுவேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கே அக்வாரியம் கார்த்தி ப்ரோக்கு 2 fish வாங்கினோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch உள்ள கோஸ்ட் ஃபிஷ், இது ஃபெதர் ஃபிஷ்னும் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபெதர் பிச்சு போட்ட மாதிரியே இருக்கும். இதை நிறையா பேர் குட்டியாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் வந்து கோஸ்ட் ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக வளரும். இது ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்ஷும் கூட, பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சாது மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சேலம்லேருந்து ஒரு 1.5 feet அரவணா வாங்கினோம். ஸோ அதை வந்து அவர் ப்ரிடேட்டர் டேங்க்கில் ஆட் பண்ணிட்டார். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிடேட்டர் ஃபிஷஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் அவைலபிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் ஃபிஷஸ் ஆர்டர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்ககிட்ட அக்வாரியம் டேங்க்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் என் வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரிடேட்டர் ஃபிஷஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி டெலகிராம் நீங்கள் எதில் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.